ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்த ஆகஸ்ட் மாதம் வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் இருக்கும் இந்த சமயத்துல பறக்கும் படையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் வருமான வரித்துறையினர் நடத்தின சோதனையில பல கோடி கணக்கான பணங்கள் வந்து தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கு. இதன் காரணத்தினால தற்போது வேலூர் தொகுதி தேர்தல் நடைபெறுமா, இந்த பணம் யாருக்கு சொந்தமானது, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த முறை ஏப்ரல் மாதம் தமிழகத்துல மொத்தம் 40 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இதுல வேலூர் தொகுதியில மட்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரத்து செஞ்சாங்க தேர்தல் ஆணையம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகுதியின் திமுக வேட்பாளரான கதிரானன் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க வீட்டுல பல லட்சம் கணக்கான ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டதன் காரணத்தினால தேர்தல் விதியை மீறி அதிக அளவிலான பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த தொகுதியில தேர்தலை ரத்து பண்ணாங்க. அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல இந்த பகுதியில பணப்பட்டுவாடாவை தடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 24 மணி நேரமும் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறையினர் பறக்கும் படையினர் தொடர்ந்து சோதனையில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல சில தினங்களுக்கு முன்னா வேலூர் வசூர் பகுதியில் இருக்கும் திமுகவின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் வீட்டுல 27,74,000 ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து நேற்று வாகன சோதனையின் போது பாத்தீங்கன்னா ஒரு மினி வேன் மற்றும் இருசக்கர வாகனம் இவை இரண்டிலும் சேர்த்து மொத்தம் 56,14,000 ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. இவையெல்லாம் கைப்பற்றப்பட்டு தற்போது அந்த வாகன ஓட்டிகளிடம் தொடர்ந்து விசாரணையும் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. தேர்தல் நடைபெறும் இந்த சமயத்துல இது போன்ற ரொக்க பணம் எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டிருக்காங்க. அதனையும் மீறி இவங்க எடுத்து வந்தவங்க யார், இவங்களுடைய இந்த பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்குவதற்காக எடுத்து செல்லப்பட்டதா, அது எந்த கட்சியின் வேட்பாளருக்கு உரியது அப்படின்னு உரிய விசாரணையை தற்போது நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுல விசாரணையில ஏதேனும் வாக்காளர்களுக்கு தான் கொடுக்கப்பட இது கொண்டு செல்லப்பட்டுச்சு அப்படின்னு அந்த வேட்பாளர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பகுதியில மீண்டும் தேர்தல் ரத்து செய்யப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பும் இருக்கு. இதனால தற்போது மீண்டும் இந்த தொகுதியில தேர்தல் நடைபெறுமா அப்படின்ற பெரிய பரபரப்பு நிலை வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.